எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தீபாவளிக்காக அடுத்தது வந்து காரம் போட்டு ஒரு ரெசிபி ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு வந்து காராச்சேவு எப்படி பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். மிளகு போட்டு பண்ண போறோம், அது எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு என்னென்ன சாமான் எடுத்து வச்சிருக்கேன், எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த மாதிரி காராச்சேவு பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு தேங்குழல் மெத்தட்ல உள்ள ஒரு ஹோல் உள்ளது, இந்த மாதிரி ஒரு வில்ல வந்து எடுத்து வச்சிருக்கேன். இதுல வந்து போட்டு செட் பண்ணி வச்சிருக்கேன். பாருங்க, இது மாதிரி பெரிய பெரிய கண்ணா இருந்தால் தான் நமக்கு வந்து நல்ல மொத்தமாக வந்து கட்டக்கட்டையாக விழுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன், நம்மளோட சோழன் சூப்பர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி வந்து நம்ம வருஷ வருஷம் சாமான் வாங்கும்போது தொடர்ந்து வாங்குற போது ஏதாவது வந்து கிஃப்ட் கொடுப்பா அப்படின்னு சொன்னா இல்லையா, அதில் தான் வந்து இந்த முறுக்கு குழல் இன்னும் நிறைய விதவிதமான வில்லைகள் இதோட சேர்த்து கொடுத்துருக்கா. பட் எல்லா விதமான வில்லைகளும் வந்து இதுக்குள்ளே இருக்கு. அடுத்தது வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். 2 டம்ளர் கடலை மாவு, 1 டம்ளர் கடலை மாவு வந்து இதில் நான் போட்டாச்சு. அடுத்தது இன்னொரு டம்ளர் கடலை மாவு இதில் போடுறேன். நீங்கள் கப்போ மெஷர் கப்போ என்ன எடுக்கிறீங்களோ அதில் தகுந்த மாதிரி 2 கப் கடலை மாவு அப்படின்னா ஒரு கப், அதாவது நான் 2 டம்ளர் எடுத்திருக்கேன். இப்போ 1 டம்ளர் அளவுக்கு இதில் வந்து அரிசி மாவையும் நம்ம வந்து சேர்த்துடலாம். அடுத்தது கொஞ்சமாக வந்து மிளகை வந்து இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு கல்லால் நசுக்கிடுங்க, அப்படி இல்லைன்னா மிக்சியில் கொஞ்சம் போட்டு ஓட்டிடுங்க. கொஞ்சமாக பொடி பண்ணுற போது மிக்சியில் வந்து பவுடர் ஆகாது, அதனால் கொஞ்சம் தாராளமாக போட்டு ஓட்டிட்டு நீங்கள் காராச்சேவுக்கு தேவையான அளவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் இதோட ஜீரகம் சேர்த்து பவுடர் பண்ணிங்கன்னா மிளகரை ஜீரகம் வந்து ரசப்பொடிக்கு யூஸ் ஆகிடும். இல்லை அப்படின்னா உங்களால் முடியும் அப்படின்னா கல்லால் அந்த மாதிரி நசுக்கி கோட்ஸாக வந்து முழு மிளகு இல்லாமல் இந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதையும் வந்து நம்ம மாவில் சேர்த்துடலாம். உங்களுக்கு நான் வந்து இன்றைக்கி 1 ஸ்பூன் நார்மலாக 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக வந்து கலருக்காக மஞ்சப்பொடி உங்களுக்கு விருப்பம்னா போட்டுக்கலாம், இல்லை அப்படியே வேணாலும் விட்டுடலாம். நான் வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சப்பொடியும் போட்டுக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், மேல் மாவில் அதிக உப்பு ஆகிடுது அப்படின்னா நமக்கு வந்து பொரிச்சதுக்கப்புறம் ஜாஸ்தி ஆகிடும். அதனால் கொஞ்சமாக வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் வாசனைக்கு இதில் வந்து நம்ம பெருங்காய பொடி போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காய பொடி இதை வந்து நம்ம நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் 1-3 ஸ்பூன் கிட்டே இந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்பூன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஸ்பூனால் வந்து 1-3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் விட்டுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த உப்பு பெருங்காய பொடி எல்லாம் சேரணுங்கிறதுக்காக நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த நெய்யை விட்டுக்கலாம். 1-3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் விட்டுக்கலாம். ரொம்ப கரகரன்னு ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். 2 கப் கடலை மாவு, 1 கப் அரிசி மாவு, கொஞ்சம் கலருக்கு வேணும் அப்படின்னா மஞ்சப்பொடி போட்டுக்கலாம், பெருங்காய பொடி, கொஞ்சம் மிளகை வந்து கோட்ஸாக பொடி பண்ணி அதையும் வந்து நம்ம சேர்த்துடலாம். இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணுற போதே பொரிக்கிறதுக்கு கடாயில் வந்து எண்ணெய் வச்சுருங்க. நான் வந்து இப்போ கொஞ்சமாக வந்து எண்ணெய் வச்சுருக்கேன். இந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல சூடு ஏறிடும் இல்லையா, அந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 3 ஸ்பூன் நெய்யும் விட்டு கொஞ்சமாக வந்து நம்ம எண்ணெய் தான் வெண்ணெயோ நெய்யோ எது போட்டாலுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா சுட சுட இருக்க எண்ணெயை வந்து 1-2 ஸ்பூன் அந்த மாதிரி எடுத்து மாவில் விட்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்போ தான் நமக்கு நல்ல கரகரப்பு கொடுக்கும். வெண்ணெய் நிறைய போட்டால் கரகரன்னு இருக்கும் அப்படின்றதுனால நிறைய வெண்ணெயை போட்டிட்டிங்கன்னா சவு சவுன்னு ஆகிடும். அதனால வெண்ணெயோ நெய்யோ நம்ம போடுற போது கரெக்டான அளவு போடணும். நான் வந்து இதில் நெய் விடுறேன். இதை வந்து அரிசி மாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, கிராம் கணக்குனா எவ்வளோ, நான் வந்து 150 கிராம்னா ஒரு 300 கிராம் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். 1 டம்ளர் 150 கிராம். ஆமாம், ஒரு சில டம்ளர் பெரிய டம்ளராக இருக்கும். பெரிய ஏற்கனவே கொழக்கட்டை மாவுலாம் கலரும் போது பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் 200 கிராம் பிடிக்கிற பெரிய டம்ளர் அது. 200 ml பால் விட்டாலே அதுதான். நீங்க கப்பு மெஷர்மெண்டா இருந்தாலும் எதால 2 கடலை மாவோ அதால 1 அரிசி மாவு. நார்மல் அரிசி மாவு, வரட்டு அரிசியை கொடுத்து மிஷின்ல அரைச்சிக்கலாம். நீங்க கடையில வாங்குற மாவுல பண்ணலாம், தீபாவளிக்கு தானே பண்றோம், பரவாயில்ல, நம்ம ஒன்றும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறவா, நீங்கள் கடையில் வாங்குற மாவே பண்ணிக்கலாம். இதுக்கு மாவா வறுக்கணுமா அவிச்ச மாவா அதெல்லாம் கிடையாது, நார்மல் பச்சரிசி மாவு கடையில் அரிசி மாவு இருக்கிறது இல்லையா அதுதான். மாவு வறுக்கெல்லாம் வேண்டாம், ஏன்னா ஒரு சில பேர் பிக்னஸ்லாம் மாவு வந்து வறுக்கணுமா அப்படின்னு கேட்பா, மாவெல்லாம் வறுக்க வேண்டாம், அப்படியே நார்மல் அரிசி மாவு தான். 1-3 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இப்போ விட்டுருக்கேன். இப்போ இந்த ஸ்பூனால் வந்து கொஞ்சம் நம்ம இந்த சூடாக இருக்கிற எண்ணெயை வந்து எடுத்து விட்டுக்கலாம். நம்ம எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஏதாவது பண்ணும்போது கொஞ்சம் அப்படியே பொரிஞ்சு வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கணும், முட்டை முட்டையாக பொரிஞ்சு வரும், அந்த மாதிரி இருக்குதுன்னா நல்ல எண்ணெய் சூடாகிடுது அப்படின்னு அர்த்தம். 1-3 ஸ்பூன் கிட்ட
ஆயில் விட்டுருக்கேன். இது மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டோம் அப்படின்னா முள்ள முள்ள பொறுமையாக காயிற போது உள்ளு குழியுமே வந்து உங்களுக்கு முறுக்கு பொழியும் போது இந்த மாதிரி எந்த முறுக்கு பட்சணங்கள் எது பண்ணினாலுமே லேசான ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அது காயிற போது ரொம்ப கரெக்டான பக்குவத்துக்கு இருக்கும். நம்ம இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குள்ளே அது காஞ்சி கரெக்டாக வந்துடும். ஃபஸ்ட்டு இந்த எண்ணெயோடு சேர்த்து நெய்யோடு சேர்த்து மாவு வந்து கையில் சுட்டுக்காத பிக்னஸ்க்கு சொல்கிறேன், பொறுமையாக நல்லா வந்து பார்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை நீங்கள் சூடான எண்ணெயை விட்ட உடனே கை வச்சிடாதீங்க, ஒரு கரண்டியால் லேசாக மிக்ஸ் பண்ணிட்டு கூட அதுக்கப்புறம் தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசையணும். நிறைய விட்டுட்டோம் அப்படின்னா கொல கொலன்னு ஓடி போயிடும், ஏன்னா கடலை மாவு வந்து 2 கப் போட்டிருக்கோம் இல்லையா. அதனால் இப்போ எல்லா மாவுலேயும் படுற மாதிரி இந்த இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கோங்க. நம்ம முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைக்கணும், ரொம்ப தளர்த்தியாக பிசைஞ்சிடாதீங்க. ரொம்ப ஜாஸ்தி தண்ணி விட்டுட்டாலும் நமக்கு வந்து ஒரு மாதிரி செவந்துடும், தண்ணியை நிறைய விட்டுட்டாலும் கொல கொலன்னு ஆகிடும். இப்போ இதை நம்ம வந்து ஃபுல்லாக பேசிட்டு பார்க்கலாம். இப்போ நமக்கு இந்த மாதிரி கடலை மாவு 2 கப் போட்டிருக்கிறதுனால நமக்கு கையில் வந்து ஒட்ட தான் செய்யும். இப்போ இந்த மாதிரி இருக்கு இல்லையா, நம்ம வந்து இதை மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு கையில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம இப்படி எடுத்துடலாம். கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு மேலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மலாக இப்படி கொஞ்சம் ஆயில் எடுத்து மேலே இப்படி தடவிடுற போது நமக்கு கொஞ்சம் கைக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழல் வச்சுருக்கோம் இல்லையா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நம்ம கொஞ்சம் ஸ்பூனால் இது மாதிரி இது நீளமாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்பூனால் வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து உள்ளே வந்து ஆயிலை வந்து நல்லா தடவிடலாம். அப்போ தான் நமக்கு ரொம்ப ஒட்டாமல் நல்லா எடுக்க வரும். சின்ன சின்னதாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கூட பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபுல்லாக ஜாஸ்தி போட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து நம்மளால் எந்த அளவுக்கு புழிய முடியுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இது வந்து நல்லா மூடியாச்சு. இப்போ கொஞ்சமாக இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து எண்ணெயில் இப்படி எடுத்து எடுத்து விட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அடுப்பை வந்து சிம் பண்ணிவிடுங்க. சின்ன சின்ன பீஸாக வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சிக்கலாம். ஒரே சமயத்தில் நிறைய போட்டுட்டோம்னா எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே நம்ம விட்டுடுவோம். அதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் கழித்து அது தானாக நகர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி விட்டுக்கலாம். இப்போ நாம 1 நிமிஷம் கழித்து நம்ம ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம இந்த மாதிரி முள்ள முள்ள திருப்பும் போது உங்களுக்கு எல்லாமே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நகர்ந்துடும், கரண்டியிலையும் ஒட்டிக்காது. ரொம்ப சூப்பராக நமக்கு வந்து மிளகு போட்டு காராச்சேவு வந்து ரெடி ஆகிடுது. ரொம்ப டக்குன்னு சூப்பரமாக வந்துடும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2வது ஃப்ளேமை வந்து ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சிடாதீங்க, ஏன்னா உள்ளுக்குள்ளே வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்குது அப்படிங்கிறதுனால தேங்குள்ளில் எந்த அளவுக்கு நம்ம வந்து வேக வச்சு எடுப்போமோ அந்த மாதிரி தான் ஓசை அடங்கணும். பட் அதே சமயத்தில் ரொம்ப செவந்து போகாமலும் இருக்கணும். நமக்கு கொஞ்சம் புழியறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து கொஞ்சமாக வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் தண்ணி சேர்ப்பா. ரொம்ப ஜாஸ்தி தண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் செவந்துடும். சில பேருக்கு காரம் போட்ட மிளகு காரம் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நாங்கள் இதில் தனி மிளகாய் பொடியெலாம் சேர்த்துக்கலாமா, எங்களுக்கு மிளகாயோட காரமும் தேவை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் மிளகு பொடியும் கொஞ்சம் மிளகாயோட காரமும் கூட சேர்த்து போட்டுக்கலாம். ஆனால் காராச்சேவு அப்படின்னா மிளகு போட்டால் தான் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பொறுமையாக திருப்பி திருப்பி விட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். கரெக்டான பக்குவத்தில் கரெக்டான ஃப்ளேமில் வச்சு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்கிற போது தான் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயும் வெந்திருக்கும், மேலேயும் வெந்திருக்கும், கரகரன்னு நல்லா இருக்கும். இல்லைன்னா மேலே செவந்துடும், உள்ளுக்குள்ளே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நசுக்கு நசுக்குன்னு இருக்கும். அதனால கொஞ்சம் பொறுமையாக நம்ம வந்து திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துடலாம்.
இந்த மாதிரி எடுக்கிற போது நீங்கள் வந்து கடுப்பை வந்து சிம் பண்ணிவிடுங்க. ஏன்னா நமக்கு வந்து எல்லாத்தையும் ஒரே தடவையில் பெரிய கரண்டியில் ஒட்டு மொத்தமாக எடுக்கிறதா இருந்தால் எடுக்கலாம். சப்போஸ் இப்போ கொஞ்சம் எடுப்போம், அடுத்தது இதை ஃபுல்லாக வடிச்சிட்டு எடுக்கிற போது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது தடவை எடுக்கிறதுக்குள்ளே கலர் சேஞ்ச் ஆகிடும் அப்படிங்கிறதுனால அடுப்பை வந்து ஃபுல்லாக வந்து சிம் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு திருப்பி விட்டு வேக வச்சு எடுக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரே தடவையில் எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஆமாம், அந்த மிளகு பொடி சேர்கிற போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் நவம்பர் இதெல்லாமே வந்து நவம்பர் அதுவும் டிசம்பர் இதெல்லாம் கேட்கவே வேண்டாம், நல்ல மழை நாள் தான். இந்த மாதிரி மழை டைமில் பண்ணுற போது மிளகு சேர்த்து பண்ணுறது நமக்கு வந்து சளிக்கெலாம் வந்து ரொம்ப இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மிளகாயோட காரத்தை விட மிளகோட காரம் எப்போவுமே ரொம்ப பெஸ்ட்டு. ஆமாம், டக்குன்னு பண்ணிடலாம், ஒன்றும் பெரிய கஷ்டமே கிடையாது. ரெண்டு டம்ளர் இப்போ சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு சின்ன கப்பில் கூட நீங்கள் பண்ணுங்கள். பிகினர்ஸ்லாம் பெரியவளுக்கு தெரியும், பிகினர்ஸ் நாங்கள் இப்போ தான் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு சில பேர் குழக்கட்டை வீடியோவில் பார்த்துட்டு கூட நீங்கள் சொன்ன மெத்தடில் குழக்கட்டை பண்ணினேன், எனக்கு ஒரு நிமிஷம் பேர் மறந்துடுத்து தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்கள் சொன்ன மாதிரி நான் பண்ணினேன் எங்கள் காலத்தில் இந்த தடவை தான் ரொம்ப நன்னா பண்ணியிருக்கேன்னு சொல்லி சொன்னா அப்படின்னு சொல்லிங்க, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஏன்னா நம்ம பண்ணதை பார்த்துட்டு ஒருத்தர் நான் ட்ரை பண்ண எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லா இருக்குன்னு சொன்னா அப்படிங்கிற போது உண்மையிலேயே வந்து நான் பண்ணதை விட நீங்க பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் பிகினஸ் எல்லாம் பண்ணிருக்கா அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம். கொஞ்சம் பொறுமையா நம்ம வந்து இந்த மாதிரி பிரஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் கூட கிடைக்கிறது கடையில, பாத்திர கடைகள்ல இப்ப எல்லாமே வந்துருது. நானே கூட ஒண்ணு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி வந்துருது நிறைய விதவிதமான கரண்டிகள். ஆமா, அந்த காலத்துல வந்து சல்லட தூள்பா, இப்ப ரிப்பன் பக்கோடான்னு சொல்றோம் இல்லையா, ஓலை பக்கோடான்னு சொல்லுவா எங்க பாட்டி எங்க அம்மா. சல்லட தூள்னே அதுக்கு பேரு. உளுந்து சலிக்கிற சலடை மாதிரி இருக்கும், அப்படி வச்சுட்டு தேய்ப்பா. இப்ப எல்லாம் கரண்டியோட பொடி மாதிரி வந்துருது. அந்த காலத்துல வெறும் ரவுண்டு சலடை மட்டும்தான், இரும்பு சலடை தான். இப்ப எல்லாம் எவர் சில்வர்ல வந்துருது, இல்ல இல்ல இரும்புலதான் இருக்கும். அந்த காலத்துல இருக்கு சுடும், ஆனா அந்த காலத்துல முழுக்க இரும்பு தான். இப்ப எவர் சில்வர்ல வந்துருது. அப்பெல்லாம் எவர் சில்வர்ல வந்து இந்த மாதிரி முறுக்கச்சியே இப்பதான் எவர் சில்வர்ல வந்துருக்கு. மரத்துலதான் சேவ நாழி அப்படின்னு சொல்லுவோம். நாழி அப்படின்னா அந்த என்ன சொல்றது, சேங்காலிபுராச்சின்னு சொல்லுவோம். மரத்துல இருக்கும், எங்க அம்மா வச்சுட்டு இருந்தா ரொம்ப சூப்பரா இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வில்ல மட்டும் பித்தளை தகடு இருக்கும், அதுல மரம் ஆச்சு. அதுக்கு பேர் சேங்காலிபுரம் ஆச்சு அப்படின்னு சொல்லுவா. அதுலதான் வந்து சேவை பண்ணுவா, ஓமப்படி பண்ணுவா, ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த குழல் மேல அந்த குழா அமுக்கிறது எல்லாமே பார்த்தா மரத்துலதான் இருக்கும். மரம் ஆச்சு, அது விட்டா இரும்பு ஆச்சு தான், படாம இருந்தாலும் எல்லாமே. இப்போ வந்து நான் ஒரு ரெண்டு தடவை புழிஞ்சு இந்த மாதிரி எடுத்துருக்கேன் இல்லையா, மீதி கொஞ்சம் மாவு இருக்கு. இதையும் வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு தடவை குழல் வந்து போட்டு எடுத்துட்டு நம்ம பார்க்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நாம எல்லாத்தையுமே வந்து பண்ணி முடிச்சாச்சு. கரெக்டாக வந்து நான் வந்து 300 கிராம் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருந்தேன், அதுக்கு அதே மாதிரி ஒரு 150 கிராம் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருந்தேன் இல்லையா. கரெக்டாக எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு ரேஷியோ போடும்போது கரெக்டாக 1/2 கிலோ கிட்ட இது வருது. ரொம்ப சூப்பராக கரகரன்னு ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக வந்து போட்டிருக்கேன், நன்னா வந்து பண்ணியாச்சு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு காரம் மிளகோட காரம் தேவைப்படுது அப்படிங்கிறதுனால மறுபடியும் நான் வந்து ஏற்கனவே 1 ஸ்பூன் போட்டிருந்தேன் இல்லையா, மறுபடியும் இன்னும் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து நசுக்கி போட்டிருக்கேன். இன்னொன்னு சொல்லிடுறேன், நீங்கள் வந்து முழு மிளகாய் கொஞ்சம் சரியாக நசுக்காமல் போட்டுட்டீங்க அப்படின்னா சில சமயம் வந்து மிளகு வெடிக்கும், அதனால நல்லா வந்து நீங்கள் கலால நசுக்கிடுங்க. அப்படி இல்லைன்னா மிக்சியில் வந்து நல்லா ஓட்டிட்டு ஒரு தடவை அதை ரொம்ப நைஸ் பவுடர் ஆக்கிடாதீங்க, அந்த மாதிரி ஆக்கிட்டா கருப்பாயிடும். அதனால கோட்ஸ் அப்படி விப்பரில் வந்து லேசாக திருப்பி திருப்பி எடுத்துகிற போது நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்ப எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா சீக்கிரமா கஷ்டமே இல்லாம பண்ணியாச்சு. நான் வந்து இப்ப இன்னைக்கு இந்த மாதிரி ஹேண்டில் வச்சு பண்ற மாதிரியான குழல்ல பண்ணினேன். நார்மலா நம்ம வந்து வடாம்புழியராச்சு தேங்குள்ளாச்சு நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த இந்தோலி அச்சில நீங்க பண்ணி கூட லேசா ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படி எடுத்து எடுத்து விடும்போது உங்களுக்கு ஈஸியா வந்துடும். ரொம்ப கஷ்டமே இல்லாம ரொம்ப சுலபமா நம்ம வந்து இந்த மாதிரி மெத்தட்ல வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும், ரொம்பவே அருமையா இருக்கு பாருங்க, ரொம்ப கரகரன்னு ரொம்ப சூப்பராக இருக்குது. இதே மாதிரி மெத்தடில் வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.